இயேசுவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 33 சங்கீதத்தில் 9 வசனத்தை வாசிப்போமா. சங்கீதம் 33 9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையில் அற்புதம் உண்டு. அவர் கட்டளையிடும் போது அது அப்படியே ஆகுமா? ஸோ அவர் சொல்லுகிற அந்த கட்டளையின்படி இந்த உலகம் உண்டாயிருக்கிறதை நான் பார்க்க முடியுது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் போது இருள் எல்லாம் நீங்கிட்டு வெளிச்சம் அங்கு உதித்தது. இப்படியாய் ஒவ்வொரு நாளும் அவர் தேவன் தன்னுடைய கட்டளையின்படியாய் அழகாய் நேர்த்தியாய் இந்த பூமியை வானத்தையும் உருவாக்குறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அவர் வாயிலிருந்து வருகிற அந்த கட்டளையே அவ்வளவு ஜீவனாயும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்யக்கூடிய சக்தி நிறைந்ததாய் காணப்படுகிறது. அதனால தான் எபிரேயர் 1:3 வாசிக்கும் போது அவர் தன்னுடைய வல்லமை நிறைந்த வசனத்தினாலே எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் உருவாக்கியிருக்கிறார், படைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த வசனத்தில் அந்த கட்டளையில் வல்லமை அதிகாரம் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மறித்து 4 ஆயிடுச்சு, நாருமே என்று அவருடைய ஃபேமிலி சொல்கிறாங்க. ஆனால் இவர் சொல்லிட்டு அந்த கட்டளை எடுக்கிறார், லாசருவே வெளியே வா என்கிற கட்டளை என்கிற வார்த்தை அந்த உள்ளரை போய் உள்ளே இருந்து அந்த லாசருவை உயிர் பெற்று வெளியே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமே, அவருடைய கட்டளை சொல்லும் போது அது அப்படியே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். சீசர்கள் எல்லாரும் படகுல போய் கொண்டிருக்கும் போது காற்றும் கடலும் படகு கொந்தளித்து கொண்டிருக்கிறது. இவர் எழுந்து நின்று அந்த காற்றையும் கடலையும் அதட்டின போது அந்த கட்டளை அப்படியாய் அங்கு நிறைவேறுதல் பார்க்க முடிகிறது. பிறவிலே குருடன் இயேசுட்ட வருகிறார்கள், ஒரே ஒரு வார்த்தை கட்டளை சுகம் அன்று உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அசுத்தாவி பிடித்திருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு வர்றாங்க, எல்லாராலையும் முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவர் அந்த அசுத்த ஆவியை அதட்டி துரத்தும் போது அங்கு ஒரு பூர்ண விடுதலை கிடைக்கிது. அந்த கமாண்ட், அந்த கட்டளை பிசாசுக்கு மேலே போகிறதை நாம் பார்க்கிறோம். குஷ்டரோகி பிடித்த குஷ்டரோகி உள்ள ஒரு மனுஷனை கொண்டு வருகிறாங்க, ஒரு கட்டளை வருகிறது, எனக்கு சுத்தம் சுத்தமாகும். உடனே அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கக்கூடியதாக இருக்கிறது. 100 அதிபதி மனுஷன் வந்து சொல்றாரு, என் வேலைக்காரன் ஒருத்தர் சொஸ்தம் அடையாமல் இருக்கிறான், பலவீனமா இருக்கிறான் சொல்லும்போது இயேசு ஓகே நான் வரேன் என்றாரு. ஆனா அந்த 100 அதிபதி என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் வர வேண்டாம், ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு கட்டளை, ஒரு வார்த்தையை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவா. அவர் சொன்னாரு, அதே நேரத்தில் அங்கு சுகம் உண்டாகிறது. ஆமே, அந்த கட்டளை பிறக்கிற அதே மணி துணியில் அங்கு ஒரு அற்புதம், அங்கு ஒரு சுகம், அங்கு ஒரு விடுதலை, அங்கு ஒரு வெளிச்சம், அங்கு மறித்தவன் எழும்பி வருகிறதை நான் பார்க்கும்போது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமே, இன்றைக்கு அரசாங்கம் சில கட்டளைகளை கொடுக்கும்போது தேசமே கீழ்ப்படுகிறது இல்லையா? அப்போ ஒரு மனிதர்கள் ஒரு கட்டளை கொடுக்கும் போது, ஒரு அதிகாரிகள் கட்டளை கொடுக்கும் போது, கோர்ட்டு கட்டளை கொடுக்கும் போது அது கீழ்ப்படிந்துத்தான் ஆக வேண்டும். அது விரும்புகிறாங்களோ விரும்பலையோ அது கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் இந்த சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய வாயில் வருகிற கட்டளைகள் அது அப்படியே அப்படியே 100% அந்த வார்த்தையும் அந்த கட்டளையும் அது அப்படியே அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது பார்க்க முடியுது. ஸோ அவருடைய 3 ஒரு கட்டளை இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறதை நான் வாசிக்க நான் போகிறோம். முதலாவதாக டியூட்டானமி உபாகமும் 28 8 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அங்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். உபாகமும் 28:8 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவார். முதல் கட்டளை என்ன? நீ கையிடும் எல்லா வேலையிலும். உங்க கயிறத்தை பார்த்து சொல்லுங்க, நான் இந்த கரத்தினால என்னென்ன காரியத்தோ என்னென்ன வேலை நான் செய்யறனோ அதுல தேவனுடைய கரம் இருக்கும், அதுல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களே, நாம் செய்ய போகிற இந்த வேலை உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய பிஸ்னஸ்ல, ஒருவேளை அது கம்ப்யூட்டர்ல இருக்கலாம், லேப்டாப்ல இருக்கலாம், எழுதுறதா இருக்கலாம், ஒருவேளை சமைக்கிறதா இருக்கலாம், எந்த ஒரு காரியத்தை நீங்க உங்களுடைய கரத்துல நீங்க செய்யும் போது கர்த்தருடைய கரம் அதன் மூலமாய் அற்புதத்தை செய்யும் என்பதை நீங்க நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதுவே நீங்க வேலைக்கு போகும்போது, வேலை செய்யும் போது நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், விசுவாசிங்கள், இப்படியா நீங்க ஜெபம் பண்ணுங்க, இது என்னுடைய கரம் இந்த வேலையை செய்ய போறது இல்ல, கர்த்தருடைய கரமே இந்த வேலையை செய்ய போகிறது. ஆகவே நான் என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். அதுல ஒரு நன்மை, அதுல ஒரு பாக்கியமும், அதுல ஒரு கிருபையும், அதுல ஒரு ஆசீர்வாதமும், அதுல ஒரு திருப்தியை தேவன் கட்டளையிடுகிற தேவனாய் காணப்படுகிறார். உதாரணத்தை நீங்க பார்க்கும்போது, ஆதியாகமம் 26 அதிகாரத்துல அங்கு ஈசாக்கை நாம் குறித்து பார்க்கிறோம். அந்த ஈசாவுடைய அந்த ஈசாய்க்கு இருந்த நாட்கள்ல ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சம் வந்துச்சான். பஞ்சம் வந்தோடனே அவன் புறப்பட்டு எங்க போறான், அங்க கோராவுக்கு என்ன செய்யறான், அவர் போகிறான். அங்க போய் வேற ஒரு நாட்டுல என்ன செய்யறாரு, வாசம் பண்ணுகிறாரு. அந்த இடத்துல இவர் அந்த 26:12 வாசிக்கும் போது, அந்த நாட்டுல, அதாவது ஒரு அந்நிய நாட்டுல, வேற ஒரு நாட்டுல, அந்த நாட்டை குறித்தான அநேக விவரங்கள் தெரியாம இருக்கலாம், அங்க இருக்கிற மக்களுடைய காரியங்கள் புரியாம இருந்திருக்கலாம், பாஷை புரியாமல் இருக்கலாம், அங்க எப்ப மழை பெய்யும், எங்க விளைச்சல், எந்த தீட்டல், ஒன்றுமே தெரியாத ஒரு புதிய இடத்துல, ஒரு புதிய நாட்டுல இவர் என்ன செய்யறாரு, ஈசாக்கு 12 விதை விதைக்கிறார். ஆமே. அந்த விதை விதைக்கும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலனை அடைந்தான். அல்லேலூயா. வேறு ஒரு நாட்டுல ஒரு பஞ்ச பிழைக்கிறதுக்காகத்தான் போகிறார். சரி, அங்க போனா எப்படியாவது கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும், அப்படி எப்படியாவது பிழைச்சிக்கலாம் என்று தான் போனாரு. பட் அங்க போய் சரி எதுக்கு சும்மா இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன வேலையை பண்றாரு, ஒரு சின்ன விதை விதைக்கிறாரு. ஆனா அங்க என்ன நடக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால 100 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு விசுவாசத்தோடு நான் சொல்கிறேன், நீங்க வேற ஒரு நாட்டில் இருக்கலாம், வேற ஒரு ஊர்ல இருக்கலாம், வேற ஒரு கண்ட்ரில இருக்கலாம், வேற ஒரு மாநிலத்தில் இருக்கலாம், அந்த மாநிலத்தை குறித்தோ, அந்த மக்களை குறித்தோ, அந்த இடத்தை குறித்து எந்த ஒரு டீட்டெயில உங்களுக்கு தெரியாமல் புரியாமல் இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால், நீங்கள் அங்கு இருந்து செய்கிற காரியத்திலே, வேலையிலையும் பிசினஸ்லையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் 100 இருக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கல். அதை உங்களுடைய கண்களால நீங்க என்ன செய்யறீங்க, பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் போது, பஞ்சம் பிழைக்க வந்த இடத்துல இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதா என்பதை பார்த்து அந்த நாட்டு ராஜா வந்து, அப்பா ஈசாக்கு நீங்க இருக்க வேணா, நீ தயவு செய்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போய்விடும் என்று சொல்லி கேட்கறத நம்ம பார்க்கிறோம். அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் இவனை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா, லோக்கல் பீப்புள் இவன் அந்நியனை பார்த்து பொறாமப்படுறதுக்கு எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கிறோமா, சரித்திரத்தை நடந்திருக்குமா? ஆனா இங்கு நடக்குதுங்க, இது கர்த்தர் செய்யற செயலா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல அநேக மக்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு, உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு, இது எப்படி இவனுக்கு மாத்திரம் சாத்தியமாகுது என்பது குறித்து அவர்கள் புரியாத அளவுக்கு பார்ப்பாங்க. ஏனென்றால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் இருக்கும், என் கையின் கிரியையை அவர் ஆசீர்வதிப்பார் என்று என் தேவன் சொன்னதுனால, நம்ம வேலையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், நம்முடைய தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், நம்முடைய வருமானத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராம். ஆமே. ஆகவே இந்த கரத்தில் நீங்கள் செய்யும் போது, இந்த கரத்தில் அதை செய்கிற அந்த வேலையை அது ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும், அதில் ஒரு பெரிய குழப்பம் இருக்காது, அதில் ஒரு பயம் இருக்காது. அப்படியாய தேவன் இந்த நம் கையின் பிரயாசத்தையும், நம்முடைய கையினால் செய்கிற வேலையையும், நம்முடைய முயற்சியையும் தேவன் அவர் ஆசீர்வதித்து, நம் பல மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் கட்டளையிட்டுகிட்டார், கட்டளையிட்டுகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது, அவங்க அப்பா வீட்டிலேருந்து அங்க புறப்பட்டு போகிறார் லாபான் வீட்டுக்கு, அவர் போகும்போது கோலும் தடியுமாகத்தான் வந்தேன் என்று சொல்லுகிறாரு. ஆனால் கிட்டத்தட்ட 20 மேலாக பிறகு மீண்டும் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வரும்போது 2 பரிவாரங்களோடு நினைச்சாரு வருகிறார். அநேகர் ஆச்சரியப்பட்டாங்க, அநேகர் பராபப்பட்டாங்க. ஈவன் அவருடைய லாபான், அவருடைய மாமனார் கூட பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு தேவன் யாக்கோபை
ஆசீர்வதித்தது நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்கிற அந்த வேலையிலேயும் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் அவர் தர அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது அதே டியூட்டானமியில உபாகமும் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல 11வது வசனத்தை வாசிக்கும் போது, உனக்கு கொடுப்பேன் என்று கத்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கத்தர் மூன்று விதமான ஆசீர்வாதங்களை கட்டளை எடுக்கிறார். உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூர்ணமான நன்மையாம். எப்படிப்பட்ட நன்மை? ஒரு பரிபூர்ணமான, அதாவது நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமான ஒரு நன்மையை, ஒரு அவர் வழிந்தோடக்கூடிய ஒரு பெரிய நன்மையை தேவன் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கனி? கர்ப்பத்தின் கனியிலும் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை இருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையையும் துக்கத்தையும் கொடுக்கிறவர்களாக காணப்படலாம். ஆனால் இப்பொழுது கர்த்தரை கட்டளையிடுகிறார், அதுல ஒரு பரிபூர்ணம், அதுல ஒரு நன்மையை தேவன் அந்த கற்பத்தின் கனியில கத்த கொடுக்கப்போ அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கட்டளையிட்டார் என்றால் அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். சிஸ்மாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அவர்கள் கற்பத்தின் கனி, அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரமா இருக்கிறதா, கர்த்தருடைய ஈவா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமுறைகளையும் நம்முடைய சந்ததியையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை கொடுத்தோ நீங்கள் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் ஜெபத்தினால நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இந்த விசுவாசம் பெற்றுக்கொள்ளும் போது, இந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்று அடையும் போது தேவன் அங்கே ஒரு கட்டளை இடுகிறார். கற்பத்தின் கனியில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் தர அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. மரியாள்கிட்ட ஒரு வார்த்தை வருகிறது, நீ கற்பமாகி என்று வரும்போது மரியாள் சொல்கிறாங்க, இது எப்படி ஆகோ என்று சொல்லும் போது, மனிதனால் கூடாதது என் தேவனாக கூடும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி ஆக போதோ, மனிதனால் கூடாதது, பட் என் தேவனா கூடக்கூடியதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவருடைய கற்ப செத்து போயிருக்கலாம். சாராவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்கள் வயது செய்து முதிர்ந்தவர்களாய் அவருடைய கற்பமும் எல்லாம் முடிந்து போயிருக்கலாம். இனிமே ஒன்றுமே ஆவாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் செத்து போன கற்பமா இருந்தாலும் சரி, மலடி என்ன பட்டம் தானும் சரி, இன்னும் விவாகம் பண்ண மரியாதை இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த கற்பத்தின் கனியை கொடுத்து அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகரியாவும் எலிசபெத்தும் பார்க்கும்போது வயது சென்றவர்களா, ரொம்ப வயதானவங்க, ஆனால் அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை அந்த ஜெபத்தையும் கர்த்தர் என்ன செய்றாரு, அவர் கேட்டு என்ன செய்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி புதிய ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசியாகிய யோவானே அவங்க குடும்பத்துல கர்த்தர் ஈவாய் கொடுக்கதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் கூட ஒரு தேவையான ஒரு ஆசீர்வாதத்தை, கற்பத்தின் கனி என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுடைய லைஃப்ல இன்னைக்கு கொடுக்க அவர் கட்டளை இட்டுகிறத நாம் பார்க்கிறோம். ஆமென். மூன்றாவது நம்ம பார்ப்போம், சங்கீதம் 68வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 68வது சங்கீதத்துல அதுல 20வது வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். 28வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டாராம். ஆமே. 28வது வசனத்துல எதை கட்டளையிட்டார்? உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டாராம். ஸ்ட்ரென்த்தை அவர் என்ன செய்யறாரு, நம்மளுக்கு அவர் கட்டளையிட்டாராம். முதலாவது நான் பார்க்கும் போது என்ன பார்த்தோம், அங்கு நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பிரயாசத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கட்டளையிட்டார். ரெண்டாவதா நாம பார்த்தோம், உன் கற்பத்தின் கனி ஆசீர்வாதமா இருக்கும் என்று கட்டளையிட்டார். மூன்றாவதா நாம பார்க்கும் போது, உனக்கு பலத்தை கட்டளையிட்டாராம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், உங்களுடைய ஆத்மாவில் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், இது எப்படி ஆகுமோ, எப்படி முடிவடைய போகுதோ என்கிற ஒரு கணக்கத்தோடு நீங்க என்ன செய்யலாம், நீங்க வந்திருக்கலாம். ஆனாலும் நாம் விசுவாசிப்போம்,
ஆனாலும் நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய தேவன் அவர் நல்ல தேவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் பலத்தை அவர் கட்டளையிடுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். ஒரு புதிய பலன், எப்படிப்பட்ட பலன்? ஒரு புதிய பலன் யாருக்கு வருதுங்கிற தெரியுங்களா? யாருக்கு வருகிற போது, சோர்ந்து போகிறவனுக்கு. எஸ்ஐயா 40 29 வாசிக்கும் போது, எஸ்ஐயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிறாரா? என்ன சோர்வோடு நீங்க வந்திருக்கிறீங்க? கர்த்தர் அறிவார். தேவன் உங்களுக்கு பலத்தை தர அவர் கட்டளையிட்டார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள். பாருங்க, டீன்ஸ் ஏஜ்ல உள்ள பிள்ளைங்க கூட சோர்ந்து போயிடுவாங்களாம். வாலிபர் கூட அப்படி இரண்டு இடறி விழுவார்களாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நமக்கோ அவர் புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு புதிய பலத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுக்க அவர் கட்டளையிட்டார். எலியாவுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும் போது, எலியாவில் நீங்க ஒன்று ராஜாக்கள் நீங்க வாசிக்கும் போது 17 அவருடைய வாழ்க்கை உண்டா ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியத்தை தேவனுக்காக என்ன செய்தார், அவர் செய்யறதை நாம் பார்க்க முடியுது. 17:2 வாசிக்கும் போது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. சோ அவர் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருந்தார், நல்ல பலத்தோடு இருந்தார். ராஜாக்கு முன்பாக நின்று சவால் விட்டார், அக்னியை இறக்கினார், மலையை இறக்கினார். ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியமா இருந்தார். தேசத்தில் அவன் மட்டும்தான் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்த மனிதனாய் காணப்பட்டார். நம்மை போல பலவீனமாய்த்தான் இருந்த மனிதன், ஆனாலும் கர்த்தருக்காக ரொம்ப வைராக்கியமா இருந்தார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. 17:8 நீங்க வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. அதே 18:1 வாசிக்கும் போது, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. 18:36 வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணினார் எலியா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என்று சொல்லி ஜெபம் பண்ணி அங்க அக்னியை இறக்குகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை அவர் ரிசீவ் பண்ண அவனுக்குள்ள ஒரு புதிய பலம் அங்க உண்டாகி கொண்டே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அங்க பெறாம இன்னொரு ஒரு வார்த்தை வருகிறது. அது யார் என்னால், அந்த நாட்டு ராணி அழக எசேபேலுடைய வார்த்தை வருகிறது. அந்த எசேபேலுக்கு இதை எலியாவை கொடுத்தாட சில காரியங்கள் தெரிய வரும்போது, எசேபேலுடைய வார்த்தை இப்ப எலியாவுக்கு வருகிறது. என்ன, நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்வே என்று சொல்லி ஒரு எலியாவை கொடுத்தான ஒரு பயங்கரமான ஒரு செய்தி எலியாவுக்கு கிடைக்குது. அப்போ 19:3 அந்த வார்த்தை எலியாவுக்கு தெரிந்த போது தன் பிராணனை காக்க புறப்பட்டு பெயர் சேபாவுக்கு போகிறார். நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை வரும்போது இதே ஆகாப்புக்கு முன்பாக நின்று தைரியமாய் முழக்கம் விட்டவர். ஆனால் இப்போ கர்த்தருடைய வார்த்தை வரல, ஒரு மனிதருடைய ஒரு மனுஷியோடைய வார்த்தை வரணும்னு அவருக்குள்ள இருக்கிற அந்த பலனெல்லாம் போயிடுச்சு. பலனெல்லாம் போயிருச்சு. ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு சோர்வு வந்துருச்சு. ஓகே, செத்து போயிடலாம்ங்கிற அளவுக்கு ஒரு ஊழியக்காரருடைய நிலைமை வந்து, நான் சாவுறேன்னு சொல்லிட்டு சூரிய செடி கீழே உட்காந்துட்டு படுத்துட்டு இருக்கிறது நான் பார்க்கிறோம். அருமையான தேவன பிள்ளை. ஆனால் அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆனால் தட்டி எழுப்பி ரொட்டியை கொடுக்குறாங்க. மீண்டும் தட்டி எழுப்பி ரொட்டியை கொடுத்து நீ நட என்று சொல்கிறார்கள். இவர் என்ன செய்கிறாரு, நடந்து போயிட்டே இருக்கிறாரு. எங்கே போகிறாரு, கர்த்தருடைய பர்வதம் வரையும் நடக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிங்கிள் மீலில் அந்த ரொட்டினால் நடக்க முடியுமாங்க? நடக்க முடியுமா? நடக்க முடியாது. பட் இவர் என்ன செய்றாரு, கர்த்தருடைய பர்வதம் மட்டும் என்ன செய்றாரு, இவர் நடந்து போகிறாரு. கர்த்தருடைய அந்த பலத்தினால 40 இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடக்கிறாரு. சாப்பாட்டுனால வந்த ஸ்ட்ரென்த் இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தையினால் வந்த ஸ்ட்ரென்த். எலியாவுக்கு ரொட்டி வந்து கொடுத்தது. நமக்கு ரொட்டியை காட்டியதும் ஜீவ அப்பமாக இயேசுவே நமக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் பாருங்களேன். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்கள் போவீங்க. எலியா கூட 40
ஓரப்பு வரையும் போனார். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு பலன் வந்துருச்சுன்னா, பரிசுத்தாவின் மூலமாக வருகிற பலன் வந்துருச்சுன்னா, நீ உலகத்தின் கடைசி பரியந்தம் எல்லா இடத்துக்கும் நீ போய்கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. இது கர்த்தர் செயலை செயலாகுது. இது தான் கர்த்தருடைய கட்டளையா இருக்கிறது. ஆமென். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். என்ன கட்டளை? என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய கட்டளை. இரண்டாவதாக என்ன கட்டளை? உன் கற்பத்தின் கனி உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருடைய கட்டளை. மூணாவதாக உன்னை பலப்படுத்துவேன் என்பது கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட கர்த்தருடைய கட்டளை என்கிற வார்த்தையினால கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கற்பத்தின் கனியையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததியையும் அவர் ஆசீர்வதித்து நன்மையை காணும்படிபடியாக, பரிபூர்ணத்தை காணும்படியாகவும், அது மாத்திரமல்ல சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை, உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலம், உங்கள் ஆத்மாவில் ஒரு பலம், உங்கள் இருதயத்தில் ஒரு பலத்தை கர்த்தர் கொடுத்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் நீங்கள் சேவைப்பட போறீங்க என்பதை கர்த்தரிடையே கட்டளையிட்டிருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாய் விசுவாசிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.